பிடியதன் ஒரு புமை குளமிகு கரியது வடிகோடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினல் மிகு கொடை வடிவினற்பயில் வழி வளமுற இரையேவேல் வேல் முருகா வேல் முருகனு கரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர். நிறைய பேர் பார்த்துட்டோம்னா இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு நீங்கள் சொன்ன அந்த மகாலட்சுமி பூஜை நான் கடைபிடித்து நல்ல மாற்றங்கள் வீட்டில் இருக்குது சார். ஏன் சார் திருமணம் என் பொண்ணுக்கு ரொம்ப திருமணமெல்லாம் நடக்குமா நடக்காத யாருடைய ஹெல்ப்பும் கிடையாது சார். ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பண்ணிவிட்டேன் சார். எல்லாமே இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறது. சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் மனசுக்கு ஒரு நிம்மதியும் திருப்தியும் தரக்கூடியதாக இருந்துட்டுருக்கு. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா நம்ம நிறையா பேர் மேட்ரோமணிக்காக கேட்டிருந்தோம். அதற்கும் நம்மளுடைய இதில் வந்து பார்த்துடலாம் ஐயங்கார், அதே மாதிரி பார்த்தோம்னா சிவாச்சாரியா அவளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் மேட்ரோமணியாக நம்ம எடுத்து நம்ம வந்து அவளுக்கு உண்டான உதவிகள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதற்கும் நம்ம வந்து பதிவு பண்ணிக்கலாம். இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்விக்குண்டான பதில், பவித்திர விரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பவித்திர விரல் மோதிர விரல்னு சொல்லுவாள், இதுதான் பவித்திர விரல். அதாவது நல்ல விஷயங்களுக்கு இந்த இடத்துல பவித்திரம் போட்டு பண்ணுவா. அதே மாதிரி பார்த்துட்டோன்னா சில கர்ம காரியங்கள் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பவித்திரத்தை போடுறது வழக்கங்கள். அதனால் மோதிர விரல்னு சொல்லுவாள். இந்த விரலை தான் நம்ம வந்து மோதிர விரல் அப்படின்னு சொல்கிறது உண்டு, பவித்திர விரல்னு சொல்கிறது உண்டு. சரி, இன்றைக்கு உண்டான கேள்வி, அதாவது கைரேகை பார்க்குறோம் இல்லையா, அதில் குரு மேடு எது, இந்த குரு மேடு அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விரல் அது, இதற்குண்டான பதில்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு முறை ஒரு சித்தர்கள் வந்து பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துல உட்காந்து தபஸ் பண்ணியிருந்தாலும் அப்போ பக்கத்தில் வந்து ஒரு கிணறு இருந்ததா, அந்த கிணத்துக்குள்ளே சப்தம் இருந்ததான். ஐயோ என்னை காப்பாற்றுங்கோ, ஐயோ என்னை காப்பாற்றுங்கோ, ஐயோ என்னை காப்பாற்றுங்கோ. சித்தர் பார்த்தானா, ஆஹா என்ன உனக்கு வேணும், உன்னை காப்பாற்றணுமா, ஆமாம் நாங்கள் வந்து இந்த புதக்குழியில் விழுந்து விட்டோம். அப்போ சித்தர் வந்து ஞான திருஷ்டியில் பார்க்குறாராம். ஓ, இவா வந்து பார்த்துட்டோன்னா அவள் கர்ம காலத்தை முடித்து இறந்துட்டாங்க, இறந்ததுக்கப்புறம் நரகங்கிற குழியில் அவள் விழுந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இவா சுவாமி காப்பாற்றுங்கோ காப்பாற்றுங்கோன்னு கத்துற. அவருக்கு என்னமோ அந்த சித்தருக்கு ரிஷிகளுக்கு பார்த்துட்டோன்னா ரொம்ப மனசு இறங்கி சரி காப்பாற்றுறேன்னு சொல்லி காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், அங்கேருந்து தன்னுடைய கயிறை வந்து அவர் போடுறாராம். கயிறை போட்ட உடனே இவர் என்ன பண்ணுறாரு, மேலே எழுந்திரிச்சு வர்றதுக்கு அந்த கயிறை பிடிச்சி மேலே எழுந்திரிச்சு வர்றாராம். கீழே என்ன பண்ணுறா ஒருத்தர், ஆஹா மேலே ஒருத்தர் போகிறாரே பேசாமல் நம்மளும் இதில் ஏறி போயிடுவோம்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி அப்படியே மேலே ஏறுறாராம். காலை பிடிச்சி மேலே ஏறினோடனே இவர், காலை விடு, நான் என்ன மட்டும்தான் சித்தர் வந்து கயிறை போட்டிருக்கேன், நீ எங்கே மேலே ஏறுற அப்படின்னு கேட்டிருக்கார். உடனே இல்லை இல்லை நானும் வரேன் அவன் கூட அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனே அவர் சொன்னாராம், நீ ஒன்றும் மேலே வராதேன்னு காலை ரெண்டு உதற உதறினானா, நீ எங்கே மேலே ஏறிவியான்னு சொல்லிட்டு இவன் காலை பிடிச்சி இழுத்தானா. சித்தர் மேலேருந்து பார்த்தாரா, ஆஹா இறைவனே பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இவாள் அந்த குழியில் தள்ளி விட்டாச்சு, இவாளுக்கு ஏற்றாட் போல தான் இவாளுடைய எண்ணங்கள் பாரு, இந்த நரகத்தில் இருக்கும்போது கூட ஒரு நல்ல வழி கொடுத்தாலும் அதையும் சரியாக பயன்படுத்தி கொடுக்கல, ஏன் இன்னொருத்தர் சேர்ந்து மேலே வந்தால் என்ன, இல்லை ஒருத்தர் மட்டும் மேலே ஏறினா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் இதில் போய் சண்டை பிடிச்சுட்டுருக்காளேன்னு சொல்லிட்டு அந்த கயிறை அவரே கட் பண்ணி விட்டுட்டாராம். இப்போ நரகம் முடிஞ்சோ உங்களுக்கு என்றைக்கு நம்மளுக்கு அந்த புத்தி தெளிவாகிறதோ அன்னைக்கு நமக்கு எல்லா மாற்றங்களும் வரும் அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த சித்தர் வந்து தெரிஞ்சுட்டாராம். நம்மளால் காப்பாற்ற போனாலும் அவள் வந்து இப்படி இருந்துட்டுருக்காளேங்கிற ஒரு எண்ணங்கள் அவளுக்குள்ளே இருந்துட்டுருக்கான். அதனால் எது நம்ம கர்ம படம், நம்ம செய்யக்கூடிய நல்லவை கேற்றவைக்கு ஏற்றாற் போல் சில செயல்பாடுகள் நம்ம இருக்கும். அதனால் நம்ம முடிஞ்சால் நாலு பேருக்கு உதவிகள் செய்வோம், இல்லை உதவிகள் செய்கிறவால உதவிகள் செய்ய விட்டுடுவோம். யாராவது ஆன்மீக விஷயங்கள்லையோ தொழில் விஷயங்கள்லையோ அவள் வாழ்க்கையிலையோ முன்னேறிட்டு போனான் அப்படின்னு சொன்னால் நல்லா முன்னேறட்டும். முடிஞ்ச வரைக்கும் குறைகள் சொல்கிறது அறவே தவிர்த்துக்கிறது. காசிப்ஸ்ன்னு சொல்லுவா, அவளை பற்றி தப்பான விஷயங்களை பேசுகிறதோ இல்லை மற்றவா பேசுனோ எடுக்கிறதோ, ஏன்னா நம்மளை பற்றி நம்ம வாழ்க்கையில் கவனிக்க வேண்டியது நிறையா இருந்துன்னு இருக்குது, மற்றவங்களை பற்றி பேசுகிறதுக்கு எதுக்கு நமக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் மனசில் கொண்டு வந்துக்கணும். அடுத்தது பார்த்துட்டோம்னா நம்ம முன்னேறும் போது நாலு பேர் பேசுகிறா அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு சில எண்ணங்களை வச்சுக்கவே வேண்டாம். அவள் பாட்டுக்கு பேசுகிறத பேசிட்டு போட்டோம், நம்ம ஜெயிக்கிறத ஜெயிச்சுட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டுட்டோம்னா நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான இந்த ஆன்மீக ஸ்டோரி நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 6/10/2020 சார்வரி வருஷம் புரட்டாசி மாதம் 20ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை.
மாலை 4:50 வரை பின்பு ரோஹிணி இன்றைய திதி சதுர்த்தி காலை 10:40 வரை பின்பு பஞ்சமி சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி விசாகம் நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை ராகு காலம் தியம் 3:00 முதல் 4:30 வரை யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ரொம்ப உரிய தினம் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே முருகையும் கந்தம்பியே நின்றுடைய தந்தை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேனார் முருகா 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 முருகான்னு பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போன்று பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பிறந்த நட்சத்திர நாள் கொண்டாடுறவா தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவா புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைய தினத்துக்கு உண்டான 12 ராசிகள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம் மேஷ ராசி என்பர்களே நல்ல நாள் நிறைய விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில தடங்கள் அந்த தடங்கள்லேருந்து மீறி வந்துடுவேல் ஜெயிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும் சில நேரங்கள் கோபித்து கொண்டு சில காரியத்தை பண்ணலாம் யாருக்கும் போல நமக்கு தான் போச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வைத்துக்கொள்ளலாம் சில விஷயங்கள்லாம் மனசில் யதார்த்தமாக தென்படும் அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா நல்ல நல்ல பாசிட்டிவான விஷயங்கள்லாம் தோணக்கூடியதாக இருக்கும் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் புதிய பொருட்கள் வாங்கும்போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது நிறைய முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களை நினைச்சு செயல்படுவேல் அது உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும் சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா உங்களை நம்பி சில பேர் சில காரியத்தை பண்ணுறான்னா அவள் கைவிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் உதவிகள் செய்வேன் வேலையாட்களை உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும் சில நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் சில நேரங்கள் கோபித்து கொண்டு சில காரியத்தை பண்ணாமல் இருக்கிறத விட்டு வேலையாட்கள் மூலமாக சில காரியம் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசி என்பர்களை லாபங்கள் கூடி வரத்துக்குனால் நல்ல நாள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தமான உத்தியோகம் பண்ணுறவா ஐடியில் ஒர்க் பண்ணுறவா கம்ப்யூட்டர் சம்பந்தமான துறையில் டிசைனராக இருந்துருக்குறவா ஃபேஷன் டிசைனிங்காக இருந்துருக்குறவா சினிமா சம்பந்தமான துறைகளில் இருந்து ஆர்ட் டைரக்டராக இருந்துருக்குறவங்க கொரியோகிராஃபராக இருந்துருக்குறவங்க பாட்டு சொல்லித்தரக்கூடிய ஸ்கூல் வச்சுருக்கவங்க டான்ஸ் சொல்லித்தரக்கூடிய ஸ்கூல் வச்சுருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பண வரவுகள் இல்லையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ஆன்லைன் சம்பந்தமான கிளாஸஸ் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி நிறையா வெற்றிகளை கொடுக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே மிதுன ராசி நேர்களே நல்ல நல்ல நண்பர்கள் மூலமாக நல்ல காரியங்கள் நடக்கும் ஒரு ஹோப்பே இல்லை சார் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம்னு தெரியலன்னு வருத்தப்பட்டவாள் கூட நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சில விஷயங்கள்லாம் தோல்விகள் இருந்தது அப்படின்னாலும் அது ஒரு பாடமாக அமையும் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்குண்டான என்னது அப்படிங்கிற சில எண்ணங்கள் தோண்டி வரக்கூடியதாக இருக்கும் ஏதோ இறைவன் எனக்காக நிறையா நல்ல காரியங்கள் நடத்துகிறான்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணும் அதே மாதிரி அந்த காரியங்கள் வெற்றியாகும் மேட்ரிமோனி வந்து நடத்தின்னு இருக்கிறவா அதே மாதிரி ஸ்கூல் சம்மந்தமாக நடத்தின்னு இருக்கிறவங்க கோயில் அர்ச்சகராக இருந்துருக்கோம் யோகா ஆசிரியர் இருந்திருக்கோம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்க காய்கறி விற்பனை பண்ணிட்டு ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கோம் இண்டஸ்ட்ரியஸ் நடத்திட்டு இருக்கவாளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சில ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மிதுனராசி என்பர்கள் நினச்ச காரியங்கள் நன்மையாகவும் பண விஷயங்களில் மற்றவாட்ட கவனமாகவும் இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 3 மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் கடகராசி என்பர்களே எது காரியங்கள்லாம் நடக்காதுன்னு நினச்சோமோ அந்த காரியங்களில் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும் காலை வேலைகளில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் தீரும் சில வாக்குவாதங்கள் இருந்தாலும் அதிலிருந்து சில விஷயங்கள் நமக்கு புரியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னும் சம்பாதிக்கணும் இன்னும் சம்பாத்தியம் பண்ணணும் இன்னும் சம்பாத்தியம் பண்ணணும் வாகனங்கள் வாங்கணும் அதுமாரி வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நமக்காக கிடையாது நம்ம குழந்தைகளுக்காகங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சில நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெருகும் அதே மாதிரி விடாமுயற்சியின் மூலமாக சில காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துருக்கும் சில நண்பர்கள் உங்களுக்காக சில அறிவுரைகளை சொல்லுவா அதன் மூலமாக சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் புத்தகம் படிக்கக்கூடிய வழக்கத்தை முந்தி வச்சிருந்தே இடப்பட்ட காலத்தில் இல்லை திருப்பி தொடர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா கூடி வரக்கூடியதாக இருக்கும் பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பட்டீஸ்வர சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் சிம்மராசி என்பர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குனால் நல்ல நாள் நல்ல 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 மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெறுவேன் அதே மாதிரி விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல நண்பர்கள்ட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் சில பேர்கிட்ட இதை கற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்
குடும்பத்திலேயே பார்த்துட்டோம்னா இவ ஆகாதுங்கிற எந்த விஷயத்தையும் மனசில் எடுத்துக்கோங்க. இவாருக்கு டைம் சரியில்லை அதனால் இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத மட்டும் மனசில் எடுத்துக்கோங்க. பண வரவுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்க வாழ்க்கை அனுகூலியம். கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி கௌரவத்துக்காக சில விஷயம் பண்ணணும்னு சொல்லி பணத்தை செலவழிக்காதீங்க. இது எதுக்கு என்ன அப்படிங்கிறது பார்த்து செலவு பண்ணுறது நல்லதை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி அன்பர்கள் பெற்ற தாய் தந்தையருக்கு தெரியாமல் இதை பண்ணணும். அவளுக்கு தெரியாமல் இந்த விஷயத்தை டக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சிடும். அதனால் அவள் மன சங்கடப்படுற மாதிரி எதுவுமே நடந்துக்க வேண்டாம். சிம்மராசி அன்பர்கள் லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுக்கிறது நல்ல விசேஷமான பலன். யோகா கற்றுக்கிறது, மாதிரி டெய்லரிங் கற்றுக்கிறது, நிறையா தொழில் கல்வி கற்றுக்கிறது மேலும் மேலும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு, யோக நரசிம்மர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, சில காரியங்கள்ல நடந்தது அப்படின்னு சொன்னா அது மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஆசைகள் நிச்சயம் நிறைவேறும். இன்னும் 3 நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரயாணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நடக்காத நினைச்ச காரியம் நல்லபடியாக நடந்துடும். பண வரவுகள் கூடி வரத்துக்குனால அற்புதமான நாள். சில விஷயம் முடிகிற வரைக்கும் ஆட்டியும் சொல்லப்படாதுன்னு நினச்சிருப்பேல் அதே மாதிரி ஆட்டியும் சொல்லாமல் அந்த காரியத்தை பண்ணக்கூடிய அற்புதமான நாள். திருமண காரியங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு சில விஷயத்துக்காக சின்ன சின்ன காரியத்தை தள்ளிப்படுது. அதனால் ஒரு நல்லது நாட்களாக இன்றைக்கு இந்த தினத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். சில நபர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை அப்படியே உண்மை என்று நம்பியிருக்கூடாது. அவாட்ட காசு கொடுக்கும்போது சற்று கவனம் என்பது தேவை. நல்ல ஆட்களாக எதிர்மறையான ஆட்களான்னு பார்த்து அவாட்ட பேசுறது பழகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு கன்னிராசி என்பர்கள். துளாராசி நேயர்களே, திடமான ஒரு சிந்தனை வந்துடுது அப்படின்னு சொன்னால் அது யார்ட்டையும் கேட்க வேண்டாம். அதே சமயத்தில் ஒரு குழப்பம் இருந்தது அப்படின்னு சொன்னால் 10 பேர்கிட்ட கேட்டு அவளும் குழப்பப்பட்டு விடுறா. ஆகா, அந்த காரியத்தை பற்றிக்கு எடுக்க வேண்டாம். கொஞ்சம் தள்ளி போடுறதுல தப்பே கிடையாது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்கன்னா சுவாதி விசா நட்சத்திரத்தில் இருக்கவா சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும் போது அந்த காரியத்தை விட்டுவிட்டு ஒரு நாள் கழிச்சு பண்ணிட்டோம்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக பிரயாணம் தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றவாளுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, மற்றவாளுக்கு ஹெல்ப் பண்ணும்பொழுதோ, அல்லது இதில் சரியாக நம்ம பண்ணுறோமா இல்லையா பேசுறது சரியான்னு 1-4 முறை யோசித்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சில நேரங்கள் கோபத்தில் மற்றவங்களை உதாசீனப்படுத்தி பேசும்பொழுது திருப்பி கொஞ்ச நேரத்தில் தப்பு பண்ணிட்டேன் சாரின்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. ஏன்னா அவகிட்ட நம்ம தான் தப்பு பண்ணி இப்படி பேசியிருக்கோம். அதனால் என்றைக்குமே இந்த கோபத்தில் இருக்கும்போது பேசலாம். கொஞ்ச நேரத்தில் போய் சாரி சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பேச்சுக்கு பேச்சு போட்டியாக பேசுகிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்தில் பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. துணி சம்பந்தமான தொழிலில் இருந்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களை, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குனால் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடியதாக இருந்துருக்கும். விடாமுயற்சி நல்ல வெற்றிகள் தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மைக்ரேட் ஆகணும், வேறு இடம் மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை நல்ல யோகமாக இருந்துட்டுருக்கும். வீட்டில் வாஸ்து செல்ல சார், இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தால் சரியா சார் ஒரு ஹோமங்கள் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை பற்றி இந்த தினத்தில் வீட்டில் உட்காந்து பேசுவேன். ஜோதிட சம்பந்தமான விஷயங்களில் பார்த்துட்டாலே இன்றைக்கி ரொம்ப கவனம் செலுத்தி அதை பார்த்துட்டேன். யாருக்கெல்லாம் ஜாதகம் எழுதலையோ ஜாதகம் எழுதுறது, யாருக்கெல்லாம் இந்த ஜாதக சம்பந்தமான சில இது சரியோ இது தவறோ அப்படின்னு பேசுகிறவா கன்சல்டிங் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உடல் ரீதியான உபாதை இருக்கவா மருத்துவரை கன்சல்டிங் பண்ணுறதுக்குள்ளானதாக இருந்துட்டுருக்கும். எல்லா வேலைகளையும் என் மேலே போடுறா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு விருச்சிகராசி அன்பர்களே. தனுராசி நேர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகள் இருக்கோ, கொரியரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் பார்த்துட்டீங்கன்னா யோகா சம்மந்தமான தெரப்பி எடுத்துருக்கோம், ஃபிசியோதெரப்பிஸ்ட்டாக இருந்துட்டுருக்குவா, டென்டல் கிளினிக் வச்சுட்டு இருக்கோம். வாழ்க்கெல்லாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறையா போராட்டமான லைஃப்பில் நான் நிறையா சந்திச்சிருச்சேன் சார், ஃபேமிலிலையும் சரி பிஸ்னஸ்லையும் சரி. இனிமேலாவது லைஃப் நல்லா இருக்குமானு எதிர்பார்த்துட்டு இருக்க வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய தொழில் ஒன்று மனசில் நினச்சிட்டு இருப்பேன், நல்ல வெற்றிகள் கூடி வரும். அடுத்த மாதம், அதுக்கு அடுத்த மாதம் இன்னும் நிறையா பணவரவுகள் உண்டு. ஆனால் அதை பற்றி சிந்தனை பண்ணி செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவள் இப்படி பேசினா, இவள் இப்படி பேசினா, அவள் இப்படி நினைக்கிறா, இவள் இப்படி நினைக்கிறாங்கிற பேச்சுக்கள் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு தனுராசி அன்பர்கள். மகர ராசி நேயர்களே, நிறைய பேசுகிறத விட அமைதியாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லையே, எல்லாத்தையும் கவனிக்கலாம் அப்படின்னு லிசன் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் நிறையா வளர்த்துக்கூடியதாக இருந்துருக்கும். லாண்ட்ரிய ஸ்கில்ஸ் வளர்த்துக்கள், யோகா தியான சம்பந்தமான விஷயங்கள் நிறையா எடுத்து பண்ணும். ஆன்மீக சம்பந்தமான சரியான நாட்டங்கள்லாம் உங்களுக்கு போகக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் எடுத்து பண்ணுவேன். ரொம்ப நாள் பேசாதவாள்கிட்ட பேசுவேன்,
அணுகுள்ளத்தனோட பாசிட்டிவாக எனர்ஜி மனசில் நிறைய கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். சில விஷயங்கள்லாம் பட்டாதான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரியத்துக்கு சில பேர்கிட்ட நினைப்பேன். அதுக்கப்புறம் உதவின்னு கேட்டு வரவாளுக்கு நிச்சயம் உதவி செய்வாள். அவள் எதிரியாக இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச நல்ல காரியத்தை எடுத்து பண்ணுவேன். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நேர்கள் உயர்ந்த சிந்தனை, எது நடக்குமோ அதை பார்த்துக்கலாம், இறைவன் எல்லாம் வழிவிடுவான் அப்படின்னு ஒவ்வொரு சிந்தனையும் மனசில் யோசிச்சுட்டு ஒரு சில காரியத்தை பண்ணுது. விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரயாணங்கள் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துட்டுருக்கோம், இடமாற்றத்தாத்தாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்கள் சில நேரம் நட்பு கிரகமாக இருப்பாள், சில நேரம் பார்த்துட்டுனா எதிர்மறையானதாக இருந்துகிட்ருப்பாள். அதனால் எல்லாத்துக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் பேசுகிறத தவிர்த்துக்கிறது, ரகசியத்தை ரகசியமாக வச்சுக்கணும். ஏன்னா ரகசியத்தை மற்றவாட்ட சொல்லும்போது ரகசியமாக மற்றவாளுக்கு பரப்பரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் யாரையும் சட்டுன்னு எழுத்து திட்ட வேண்டாம். பின்னாடி அவா மூலயமா நிறைய காரியங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்கள் மீனராசி நேர்களே, நல்ல நல்ல செயல்கள்லாம் இந்த தினத்தில் புரியக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. யாருக்கேனும் ஹெல்ப் வேணும்னா நிச்சயம் ஹெல்ப் பண்ணு. இது இடம் விட்டு இடமாற்றம் பிரயாணங்கள் தெய்வ தரிசனம்லாம் உங்களுக்கு மனசில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்றத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில காரியங்கள்லாம் நடக்காது நடக்காது நினச்ச காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில காரியங்கள்லாம் நடக்காது நடக்காது நினச்ச காரியங்களாம் நல்லபடியாக நடக்கும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் இருக்கிற காய்கறி சம்மந்தமான தொழிலில் ஈடுபட்டுரும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக எனக்கு ஓடலையே சார் என்ன பண்ணுறது, கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல காலங்கள் பறக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கவலையே பட வேண்டாம். புதிய வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான யோகங்கள் பெறுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சில பேர் கேட்டிருந்தா சார் எனக்கு வந்து பண வரவுகள் வரத்துக்கு ஏதேனும் மந்திரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தா, இந்த மந்திரங்கள் என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம வந்து மகாலட்சுமி மனசார பிரார்த்தனை பண்ணுறது உண்டு. சரியாக வெளியில் கிளம்பும்போது இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது, சில பணம் யாராவது தர வேண்டியிருந்தால் இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது கொஞ்சம் விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் நம்ம கூட எப்படி ஒரு கால் வந்து கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டுதுன்னா ஒரு ஸ்டிக்கு வந்து நமக்கு எப்படி உதவிகரமாக இருக்கோ அதே மாதிரி இந்த மந்திரம் அது உதவிகரமாக இருக்கும். நிறையா பேர் கேட்டிருந்த கேள்விகளுக்குண்டான இன்றைக்கி ஆன்மீக தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பண வரவுகளை உண்டாக்குறதுக்குண்டான ஒரு அற்புதமான மந்திரம், ஓம் தனகார திருஷ்டியே நமக, ஓம் ஜெயந்தாய நமக, ஓம் தனகார திருஷ்டியே நமக, ஓம் ஜெயந்தாய நமக. இந்த மந்திரத்தை காரிய அனுகூல்யத்துக்காகவும் சொல்லிக்கலாம், பண ஆகர்ஷணத்துக்காகவும் சொல்லிக்கலாம். இது ரொம்ப விசேஷமான பலன்கள். அது ஸ்படிக மாலை இருந்ததுன்னா அந்த ஸ்படிக மாலையில் ஜபம் பண்ணிக்கிறது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முடிஞ்சால் ஒரு ஏலக்காய் கையில் வச்சுட்டு அந்த ஏலக்காய் டெய்லி சாப்பிட்றதா இருந்தால் ஒரு ஏலக்காவை மட்டும் சாப்பிட்றதா இருந்தால் அந்த மந்திரத்தை கையில் வச்சுட்டு வாயில் போட்டுக்கிறது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா சில திரவியங்களில் லக்ஷ்மி குடியிருப்பாங்கிற சாஸ்திரங்கள் இருக்குது. அதனால தான் ஆக என்னதான் இருந்தாலும் உழைப்பு ரொம்ப முக்கியம். உழைப்புக்கேற்ற ஊதியம்தான் கிடைக்கும். ஆக அந்த உழைப்பு நிறையா பண்ணுறோம், அதுலேயும் சில தடங்கள் ஏற்படுறதுக்கு இந்த மந்திரம் உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஆன்மீக தகவல் பண சம்பாத்தியம் தடைகள் இல்லாத வரவுகள் மகாலட்சுமியோட அனுகிரகத்துக்காக கேட்டிருந்தாங்க. உங்களுடைய கேள்வி நம்ம ஆன்மீக தகவலாக தாந்திரிக பிராயஸ்தமாக நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் அனுபவபூர்வமாக நிறைய பேருக்கு சொல்லி பயனுள்ளதாக இருந்திருக்கு. நீங்கள் பண்ணி பாருங்கள், நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் நாளை சிந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார். ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோக. நன்றி.